நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஏராளமானவருடைய சந்தேகம், குரு சனி இணைந்தார் பரிவர்த்தனையானால் என்ன பலன்கள் நடக்கும்? குருவும் சனியும் ஒரு எதிர்மறை கிரகங்கள். குரு ஒரு இயற்கை சுவர், மனிதனுக்கு நல்லவைகளை மட்டுமே தருவதற்கு விதிக்கப்பட்டவர். சனி இயற்கை பவர், ஒரு மனிதனுக்கு ஆகாதவைகள் தீயவைகளை மட்டுமே விதிக்க தர கடமைப்பட்டவர். அப்ப அந்த எதிர்மறை கிரகங்கள் உண்மையில் ஜோதிடத்தில் ஜென்ம விரோதி கிரகங்களா வந்து வகைப்படுத்தப்படுபவை குருவும் சுக்கிரனும் சூரியனும் சனியும். இதையும் தாண்டி வேறு வகையில் ஒரு காரகத்துவ ரீதியில் எதிர்மறை கிரகங்களா குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னோம்னா, குருவையும் சனியையும் குறிப்பிடலாம். அதை பொத்தாம் பொதுவாக குரு நல்ல கிரகம், குரு சனி கெட்ட கிரகம், குரு சுபர் சனி பாபர் அப்படின்னு அதை சுருக்கமாக கூட சொல்லிடலாம். சனியின் காரகத்துவம், குருவின் காரகத்துவம். சரி, நல்லதையே கொடுக்க படைக்கப்பட்டிருக்கின்ற விதிக்கப்பட்டிருக்கின்ற குருவிற்கும், கெடுதலையே கொடுக்க விதிக்கப்பட்டிருக்கின்ற சனிக்கும் பொதுவான ஏதாவது ஒன்று இருக்கிறதா? இருக்குது, ஆன்மீகம். அதில் கூட நான் என்னுடைய ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் வந்து ஒரு சில நுணுக்கமான விஷயங்களை சொன்னேன். அதாவது குரு சனி இரண்டுமே ஆன்மீகத்திற்கு காரணமான கிரகங்கள். பொதுவாக மூன்று, குரு சனி கேது. இப்போ மூன்று கிரகங்கள் ஒரே விஷயத்தை, ஒரே பயனை தருகின்றன என்றால், அப்போ அந்த ஒரே பயனுக்கான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, குரு வந்து எதிர்பார்ப்பில்லாத ஆன்மீகத்தை தருபவர், சனி வந்து எதிர்பார்ப்புடன் கூடிய ஆன்மீகத்தை தருபவர். இவர்கள் இருவரையும் இணைக்கும் பாலமாக கேது செயல்படுவார் அப்படின்னு சொன்னேன். ஆக பேசிக்காக ஒரு குரு சனி இணைகிறது, ஒரு குரு சனி பரிவர்த்தனை அடைகிறது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து அந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த காரக ஆதிபத்திய செயல்பாடுகளை கணிச்சுக்கிட்டால் தான் வந்து குரு சனி இணைவை நீங்கள் வந்து துல்லியமாக புரிந்து கொண்டு என்ன பலன் தரும் இந்த ரெண்டு கிரகங்களும். ஏன்னா இதையே வந்து எல்லாரும் நிறைய பேர், அதிகம் பேர் வந்து இந்த குரு சனி இணைவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதில் நான் இன்னும் ஒரு நுணுக்கத்தை கூட சொல்லிடுவேன். இவைகள் இரண்டின் தசா அமைப்புகள் 35. குருவிற்கு 16 வருட தசைகளும் சனிக்கு 19 வருட தசைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ 16 19 வருட தசைகள். அப்போ அந்த 19 வருட திசைகளில் 19 16 மொத்தம் 35 ஆண்டுகள் தசா நடத்துகின்ற ஒரு அமைப்பில் வந்து இரண்டும் அருகருகே இருக்கின்ற கிரகங்கள், தசா அமைப்பில் அருகருகே இருக்கின்ற கிரகங்கள், வான்வெளியில் பூமிக்கு வெளிப்பக்கம் வெளிச்சுற்று கிரகங்கள்னு சொல்லுவோம். சில நேரங்களில் வெளிவட்ட கிரகங்கள்னு கூட சொல்கிறது உண்டு. பூமியின் வெளிவட்ட வெளிச்சுற்று கிரகங்கள் செவ்வாய் ராகு குரு சனி. அப்போ அந்த குருவும் சனியும் அடுத்தடுத்தே இருக்கின்ற அமைப்புகள் அப்படின்றதுனால, ஒரு மனிதனின் அடுத்தடுத்த தசா அமைப்புகளில் வரும் ஒரு மனிதனின் 35 வருட முழுமையான வருடங்களை ஆளுமை செய்கின்ற ஒரு கிரகங்களாக இந்த குருவும் சனியும் வந்துவிடும். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சனி இணைந்திருந்தால் அந்த குருவும் சனியும் என்ன பலன்களை, எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத வந்து இயல்பாகவே தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது, எல்லாருக்குமே வந்து இருக்கத்தான் செய்யும். அடுத்தடுத்து வருகின்ற கிரகங்களுடைய தசைகள், அதில் குறிப்பாக வந்து குருவையோ சனியோ லக்னாதிபதியாக கொண்டு விட்டால் அல்லது ராசிநாதனாக கொண்டு விட்டால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. இதில் என்ன ஒன்று எடுத்துக்கலாம், இதில் வந்து ஒரு பொதுவான அமைப்பு, பன்றியோடு சேர்ந்த கன்றும் எதையோ சாப்பிடும் அப்படிங்கிற அமைப்பின்படி, இங்கே கன்றாக குருவை உருவகப்படுத்தினால் பன்றியாக சனியை உருவகப்படுத்தலாம். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் குருவோடு சனி இணையும் பொழுது, முதல் நிலையில் பரிவர்த்தனை அப்புறம் பார்க்கலாம், முதல் நிலையில் குருவோடு சனி இணையும் போது சனி சுபத்துவம் அடைவார் அப்படின்னு என்னுடைய சுபத்துவ சூட்சுமோட தேரியின்படி அவர் சுபத்துவம் அடைவார். அதே நேரத்தில் குரு பாபத்துவம் அடைவார் அப்படிங்கிறதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த அமைப்பில் முக்கியமாக பேசிக்கான ஒரு விதி, சனி நன்மைகளை தருவார், குரு
நன்மைகளை குறைத்துக் கொள்வார் அல்லது தீமைகளை செய்வார். இதுதான் வந்து ஜோதிட விதி. இந்த இணைவு 8 டிகிரி அல்லது ஒரு நட்சத்திரத்தின் அளவான 13.2 13 டிகிரி அல்லது 22 டிகிரி, இந்த 8 உம் 13 உம், அதாவது இந்த இணைவு 8.4 அப்படிங்கிற மாதிரி ஒரு துல்லியமான கணக்காக வரும். 8.4, 13.20, 22 ஆகிய எத்தனை தூரத்திற்குள் இணைகிறது அப்படிங்கிறத பொறுத்தும், இணைவது எந்த இடத்தில் எந்த நட்சத்திரத்தில் நடக்கிறது என்பதை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். ஆக 8 டிகிரிக்குள் குருவும் சனியும் இணைந்திருக்கும் போது குரு அங்கே தன்னுடைய ஒளித்திறனை பொறுத்து சனியை மிக அதிகமாக சுபத்துவப்படுத்துகின்ற ஒரு நிலையை பெறுகிறார். அதே போல 13 டிகிரி இணைவில் இருக்கும்போது குரு தன்னுடைய இயல்பையும் இழக்காமல் ஓரளவுக்கு இழக்காமல் தான் வலிமையாக இருந்து கொண்டு தனக்கு அருகே இருக்கின்ற சனியை ஒரு கட்டுக்கு உட்பட்ட அளவில் சுபத்துவப்படுத்துகிறார். 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு நிலையில வந்து சனி ஓரளவு சுபத்துவம் அடைவார். இது ஒரு முக்கியமான விஷயம். 22 டிகிரி குருவிற்கும் சனிக்கும் 22 டிகிரி அளவிற்கு விளக்கம் இருக்கும்போது, தூரம் இருக்கும்போது நிச்சயமாக சனி சுபத்துவம் அடைவார். ஆயினும் குரு தன்னுடைய இயல்பை தருகின்ற அமைப்பில் சிறிது லேசாக சேதப்பட்டு சில நிலைகளில் 22 டிகிரிக்கு மேலே கிரகங்கள் இணைந்தால் நான் இணைவு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், ராசி கட்டம் என்பது ஒரு 30 டிகிரி கொண்ட ஒரு பெரிய ஒரு 30 டிகிரி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட ஒரு வான்வெளி பகுதி. அப்போ அந்த ராசி கட்டத்தில் 30 டிகிரிக்குள்ளே இங்கே 1 டிகிரி, அங்கே 29வது டிகிரி என 28 டிகிரிக்குள்ளே 2 கிரகங்கள் இருந்து விட்டால் நிச்சயமாக அவைகள் அந்த ராசிக்குள் வந்து விடுகின்றன. அந்த ராசிக்குள்ளே வந்து ரெண்டுமே வந்து தன்னுடைய ஒளி அமைப்பின் அளவுகளுக்கேற்ப இருந்து தான் தன்னுடைய காரகத்துவங்களை, செயல்பாடுகளை, ஆதிபத்தியங்களை தந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கின்ற இணைவு தான், ஆனால் அதை வந்து ஒரு இந்த ஒரு நுணுக்கமான செயல்பாடாகத்தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது பண்ணணுன்றதை ஒரு இந்த அமைப்பில் சொல்லலாம். ஒரு ஆன்லைன் கிளாஸஸில் மேல்நிலை வகுப்பில் போர்டு வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது சில விஷயங்களை சொல்லலாம். சரி, இங்கே ஆக எந்த ஒரு நிலையிலும் குரு சனி இணைவின்போது குரு பாவத்துவம் அடைவார், சனி சுபத்துவம் அடைவார் அப்படிங்கிறதான் உண்மை. அங்கே ஆதிபத்திய ரீதியில் இந்த இணைவு எப்படிப்பட்ட அமைப்பொழியை தரும் அப்படிங்கிறத வந்து அந்த அது இருக்கின்ற வீட்டின் அமைப்பை பொறுத்தது. அதாவது குரு எப்போது ஒளி இழந்த நிலையில் இருக்கிறாரோ, ஒளி இழந்த நிலையில் இருக்கிறாரோ, பகை வீடுகள்னு சொல்லலாம். குரு அதிகமான ஒளித்தன்னோடு இருக்கின்ற முதல் நிலை ராசி ஒளி அமைப்பின் கடகம். ஒளி இழந்த அமைப்பில் இருப்பது மகர அமைப்பு நீச்சம். இதை தவிர்த்து ஆட்சி மூல திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய, இப்போ இந்த மகரத்திலிருந்து குரு கடகத்திற்கு போவது ஆரோகணம் என்றும், கடகத்திலிருந்து ஒளி இழக்கும் நிலையில் வருகிறது அவரோகணம் என்றும் சொல்லப்படுகிறது. இது வந்து ஆட்சி உச்சம், ஒளி அமைப்பை கொண்டு கணக்கிடப்படுகிறது. அதே நேரத்தில் ஈர்ப்பு விசை தத்துவத்தை கொண்டு குருவின் ஆட்சி பாதைன்னு சொல்கிறோம் இல்லையா, குருவின் அந்த வான்கோளப்பாதை, அந்த வான்கோளப்பாதை குருவின் ஆட்சி பாதையாக கணக்கிடப்பட்டு அது ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் இது பண்ணப்பட்டு, ஏன்னா ஆட்சி உச்சம் போன்றவை, உச்சம் நீச்சம் போன்றவை பூமிக்கு சூரியனுக்கு அருகில் வரும் நிலையை குறிக்கின்றன. அருகில் வரும் நிலை தூர செல்லும் நிலையை குறிக்கிறது. ஆனால் இந்த ஆட்சி மூலத்திரிகோணம் என்கின்ற அமைப்பு அந்த கிரகத்தின் ராசி பாதையை குறிக்கிறது, சூரியனை சுற்றி வரும் ராசி பாதையை குறிக்கிறது. ஆக இந்த ரெண்டுக்குமே வந்து சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆரோகணம் அவரோகணம் என்பது உச்சம் நீச்சம். இதை தவிர்த்து ஆட்சி மூல திரிகோணம், அதாவது இரண்டு வீடுகள் ஆட்சி வீடுகள்னு சொல்லப்பட்டாலும் எந்த கிரகத்துக்கும் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களில் வந்து இரண்டு வீடுகள் ஆட்சி வீடுகள்னு சொல்லப்பட்டாலும் அதுலேயும் ஒரு வித்தியாசம் சொல்லப்படுகிறது, மூல திரிகோண வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இரண்டையும் ஆட்சி வீடுன்னு கருதக்கூடாது. ஆக அந்த அமைப்பில் குரு அதிகமான ஒளி மற்றும் ஈர்ப்பு திறனோடு இருக்கின்ற 4 ராசிகள், மொத்தம் 3 ராசிகள், முதலில் 3 ராசிகள் கடகம், அதிக ஒளித்திறனுடன் இருக்கக்கூடிய கடகம்,
ஆட்சியாக இருக்கக்கூடிய தனுசு, மூலத்திரி ஆட்சியாக இருக்கக்கூடிய மீனம், மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய தனுசு. இந்த மூன்று வீடுகளில் இருக்கின்ற குரு அதிகமான ஒளித்திறனுடன் கூடி இங்கே கூடியிருக்கும் சனியை மிக அதிகமாக சுபத்துவப்படுத்துகின்ற ஒரு நிலைமையில் இருப்பார். அவர் அதிகம் ஒளி இழந்த நிலைமையில் இருக்கின்ற இடம் வந்து மகரம். அவர் நீச்சமாகிறார். அங்கே நீச்சமாக இருக்கும்போது அவருக்கு வந்து அங்கே சுபத்துவப்படுத்துகின்ற தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இரண்டாவதாக நட்பு வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய விருச்சிகம், மேஷம் இந்த இரண்டில் இருக்கும்போதும், அதிநட்பு வீடாகிய சிம்மத்தில் இருக்கும்போதும் குருவின் ஒளித்திறன் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு கூடுதலாகவே இருக்கும். அதனை அடுத்து பகை வீடுகள். இந்த பகை வீடுகள் அப்படிங்கிறதுல வந்து பொத்தாம் பொதுவாக பகை வீடுகள் சம வீடுகளில் வந்து நிறைய வித்தியாசங்கள் சில சூத்திரங்கள் அமைப்பில் நிறைய பேரை சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பகை வீடுகளை வேறு விதமாக நான் சொல்லுகிற அமைப்பில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பொதுவாக எடுத்துக்கிட்டால் ஆந்திர மாநில அமைப்பில் ஆந்திர மாநிலத்தின் ஆந்திராவில் இருக்கின்ற ஜோதிட கணக்குப்படி குருவுக்கு சந்திரன் பகை. நம்ம இதில் வந்து குருவுக்கு சந்திரன் நண்பர். சில நிலைகளில் வந்து பிரதேசங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு கிரகத்தின் பகை உறவுகள், நட்புகள் அவரவர்களுக்கு தோன்றிய வகையில் சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. நான் இங்கே சில கிரகங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி சொல்லுவேன். அதாவது பஞ்சாங்கங்களில் சில இடங்களில் போடப்பட்டிருக்கோம், இந்த இடத்துல நட்பு பகை சமம்னு போடப்பட்டிருக்கோம். நான் அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. உதாரணமாக மிதுனமும் கன்னியும் குருவிற்கு பகைன்னு நான் சொல்லுவேன். அதை தீவிரமான ஆய்வுக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறேன். பஞ்சாங்கங்களில் இதற்கு மாறுபாடான கருத்துக்கள் இருக்கும், ஆனால் அதை அப்படி எடுத்துக்க வேண்டாம். எப்போது இன்னொரு கிரகத்திற்கு பகை என்று வந்து விடுகிறதோ அப்போது அதனுடைய வீடும் பகையாகத்தான் இருக்கும். சில கருத்துக்களை நான் சொல்கிறது வந்து பலவிதமான ஆய்வுகளுக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறேன். மூல நூல்கள்லேயோ பஞ்சாங்கங்கள்லேயோ, பஞ்சாங்கம் என்பது நிச்சயமாக பகவத்கீதை கிடையாது, அது வந்து கிரகங்களின் இருப்பை சொல்லும் ஒரு நூல் தான். மூல நூல்கள்லையும் நம்முடைய ஞானிகள் அந்தந்த காலகட்டத்திற்கேற்ப வராக மிகரே சொல்றார். நேற்றைய அந்த வீடியோல சொன்ன இல்லையா, ஒரு மூல முதல்வர் பராசரருக்கு அடுத்த நிலையில் வைத்து பார்க்கப்படக்கூடியவர் அவரே சொல்றார். அதாவது என்னை அடுத்து வருகின்ற ஜோதிட மேதைகள் இதில் ஏதாவது தவறு இருந்தா இதை நீங்கள் திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். ஆகவே நாளுக்கு நாள் ஜோதிடம் இவ்வளவு நாள் வந்து சவள பிள்ளையாகவே இருக்கின்ற காரணத்திற்கு காரணம் வந்து அந்த மூலவர்கள் எழுதி வைத்ததை மாற்ற முடியாதது அப்படிங்கிறதுனால தான், அப்படின்னு நினச்சிக்கிட்டதுனால தான், அப்படிலாம் கிடையாது. ஆகவே அன்றைய காலகட்டத்திற்கேற்ப ஜோதிடத்தை எளிமையாக்கலாம் ஓரளவுக்கு. ஆக இப்போது நான் சொன்னதை போல குருவிற்கு ஏன் இதை இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, மிதுனம் கன்னி வந்து ஒரு கமெண்ட் என்னுடைய கவனத்திற்கு வந்தது. சென்ற வீடியோவில் குருவிற்கு பகை சொல்லும்போது வந்து மிதுனம் கன்னி குருவிற்கு பகைன்னு சொன்னேன். அதே ஒருத்தர் வந்து மறுத்திருக்கிறார், தவறான தகவல்களை அளிக்க வேண்டாம், குருவிற்கு கன்னியும் மிதுனமும் பகை அல்ல அப்படின்ட்டு. அவர் என்னை விட ரொம்ப பெரிய மேதையாக இருக்கலாம். நானே வந்து எனக்கு தெரிந்தது 5% தான் ஜோதிடத்தில், அவர் என்னை விட 90% தெரிந்தவராக இருக்கலாம். ஆகவே அவருடைய கருத்து வந்து அவருடையதாகவே இருக்கட்டும். ஆனால் நான் சொல்வதைப் போல ஒரு எளிமையாக எப்போது பகை கிரகங்கள் வரிசையில் ஒரு கிரகம் வந்துவிட்டதோ அப்போது அந்த பகை கிரகத்தின் வீடும் பகைத்தன்மையுடன் தான் இருக்கும். இப்படி தான் நீங்கள் அதை நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்போது நான் சொல்வதைப் போல குரு மிதுனம் கன்னியில் ஒளி இழந்த அமைப்பில் பகைத்தன்மையோடு இருப்பார். அவருக்கு நேர் எதிர் வீடுகள் அவை. அப்போ அந்த நேர் எதிர் வீடுகள் பகைத்தன்மையோடு ஈர்ப்புத்தன்மை குறைந்த அமைப்போடு இருக்கும். ஜோதிடத்தை எப்போவுமே அந்த சாய்ந்தால் சாய்கின்ற செம்மறியாட்டு தத்துவத்தோடு நான் எப்போவுமே சொல்கிறதில்லை, ஜோதிடத்தை ஒரு நுணுக்கமாகவே சொல்லுகிறேன். ஆகவே ஜோதிடத்தில் 12 வீடுகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்களை தவிர்த்து மற்ற அனைத்தும் பேசிக்காக தவறென்று தெரிந்தால் மாற்றக்கூடியவை தான். தன்னுடைய ஈர்ப்பு விசை பாதையின் வளைவு பாதையின் நேரெதிரே அதிக தூரத்தில் இருக்கும் வீடுகள் நிச்சயமாக ஒரு கிரகத்தின் பகை வீடுகளாகத்தான் இருக்க முடியும். அந்த அமைப்பில் வந்து இந்த அமைப்பில் தான் மகர கும்பத்திற்கு கடகசிம்மம்
தீவிர பகை என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் குருவிற்கு மிதுனமும் கன்னியும் பகை வீடுகள், ரிஷபமும் துலாமும் அதனை அடுத்து முன்னே இருக்கின்ற அந்த பாதை. குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள் என்பதால் அவையும் பகை வீடுகளாக இருக்கின்றன. ஆக இந்த அமைப்பில் நான் சொன்ன ஒரு 6 வீடுகள், ஒரு 5 வீடுகள், மகரமும் மகரம் நீச்ச வீடுனா கும்பம் சம வீடுன்னு அன்னைக்கு சொல்லிட்டேன். அப்போ இந்த உச்சம் ஆட்சி நட்பு வீடுகளில் இருக்கும் பொழுது குரு வந்து அதிக ஒளித்தன்மையோடு இருப்பார். அப்படி ஒளித்தன்மையோடு இருக்கின்ற குரு இந்த வீடுகளில் சனியோடு இணையும் போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக சனிக்கு இருக்கும், குருவிற்கு இருக்கார். நான் ஏற்கனவே குரு பாவத்துவமாச்சுன்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ எந்த லக்னங்களுக்கு இந்த குருவும் சனியும் இணைந்தால் எப்படிப்பட்ட பலன்களை தருவார்? மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு குருவும் சனியும் தர்மகர்மாதிபதிகள், 9-10 கூடியவர்கள். ஆக இந்த 9-10 கூடிய இருவரும் இங்கே குரு அதிக ஒளித்திறனோடு நான் மேலே சொன்ன இந்த 6 வீடுகளில் இணையும் போது இந்த சனிக்கு, சனியால் வந்து ஒரு மேஷ லக்னக்காரருக்கு அவருடைய சனி திசையில் நன்மைகள் இருக்கும், குரு திசை ஒரு மத்தியமமான பலன்களை செய்யும் இணையும் தூரத்தை பொறுத்து. அதே நேரத்தில் வேறு இடங்களில் குரு அதிகமாக கெட்டு இணைந்திருந்தால் குரு தசை பாவத்துவமான கெடுபலன்களையும் சனி தசை நல்ல பலன்களையும் செய்யும். ரிஷப லக்னத்திற்கு குருவும் சனியும் இணையும் பொழுது, ரிஷப லக்னத்திற்கு குருவும் சனியும் இணையும் போது அங்கே வந்து சனியால் மிகப்பெரிய உன்னதமான ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா ரிஷப லக்னத்திற்கு பொதுவாகவே வந்து தர்மகர்மாதிபதி யோகம் இல்லாத அமையாத ஒரே ஒரு லக்னம் ரிஷப லக்னம் தான். தர்மகர்மாதிபதிகளாக ஒரே கிரகம் வர்றதுனால யோகம் என்பதே 2 கிரகங்கள் இணைவதைத்தான் குறிக்கிறதே தவிர ஒரே ஒரு கிரகம் குறிக்கிறது அல்ல. யோகம்னா இணைவு அல்லது சேர்க்கைன்னு தான் அர்த்தம். ஆக இங்கே 9-10 அதிபதியாக ஒரே கிரகம் வந்துடுறதுனால அந்த யோகம் வந்து சனியும் புதனும் இணைந்தால் மட்டுமே தர்மகர்மாதிபதிகளுக்கு இணையான ஒரு யோகத்தை வந்து சனி தசையும் புதன் தசையும் தரும். அப்போ தர்மகர்மாதிபதி யோகம் இல்லாத ஒரு லக்னமான ரிஷப லக்னத்திற்கு இங்கே குருவும் சனியும் இணையும் போது சனி அதிக சுபத்துவமாகி சனி திசையில் மிகப்பெரிய மேன்மைகளும் குரு திசையில் கடுமையான போக்குகள் குறைவாகவும் இருக்கும். அதாவது அதில் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், ரிஷப லக்னத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் குரு வந்து ஆதிபத்திய ரீதியாக கெடுதல்களை தர கடமைப்பட்டவர். ஆதிபத்திய ரீதியில் அவர் அட்டமாதிபதியாகிறாரு, சுக்கிரனுக்கு வேற எதிர்த்தன்மையுள்ள கிரகமாகிறார். தனித்து எங்காவது ஒரு 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட நிலைமையில் வெளிநாடு வெளிமாநிலம் 12, 8, 12ஆம் இடங்கள், குறிப்பாக 4ஆம் இடத்துல சிம்மத்தில், 4ஆம் இடத்துல 4வது கேந்திரத்தில் சிம்மத்தில் வலுவாக அமைந்து அவர் 8ஆம் வீட்டையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற பட்சத்திலையும் அடுத்தடுத்து சரராசியில் இருக்கின்ற கிரகங்கள் வருகின்ற அமைப்பிலையும் அல்லது அவருடைய ராகுவுடைய தசை வருகின்ற அமைப்பிலையும் வந்து ரிஷப லக்னக்காரனை கண்டிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு அனுப்பி பொருள் தருவார். அதே நேரத்தில் இந்த லக்னத்தின் ராஜயோகாதிபதியான சனியை எங்கேயாவது ஒரு கூடுதலாக சேர்த்து கொள்கின்றிருக்கும் போது அவரால் வந்து நன்மைகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். சனி தசையிலையும் நன்மைகள் இருக்கும், குரு தசையிலையும் நன்மைகள் இருக்கும். ஆகவே ரிஷப லக்னக்காரர்களுக்கு குருவும் சனியும் எந்த இடத்துல இணைகிறதும் அது வந்து ஒரு நல்ல பலன்களாக இருக்கும். சனி அங்கே வலுத்த குரு இணைந்தார்னா அது ஒரு மிகப்பெரிய மேன்மையான ஒரு பலன். அதே போலவே மிதுன லக்னக்காரர்களுக்கு குருவும் சனியும் இணைவது அப்படி ஒன்று பெரிய நல்ல பலன்களை தராது. ஏன்னா இவர்கள் இருவருமே ஆதிபத்திய ரீதியிலையும் கெட்டவர்களாக வருவாங்க. 8க்கும் கேந்திராதிபத்தியமாக வருவார், இவர் வந்து 8 கூடியவர், சனி வந்து 8 கூடியவராக வந்துடுவார். 9-10 கூடியவர்கள் தான் இவங்க, ஒரு நிலையில் 9-10 கூடியவர்களாக இருக்கும் பொழுது சனி வலுத்து அங்கே குருவின் பலம் குறைந்திருக்கின்ற அமைப்பில் நிச்சயமாக, அதாவது குரு நட்பு வீடுகளில் இருந்து இணைகிற பட்சத்தில் மிதுன லக்னக்காரர்களுக்கும் இந்த குருதசை சனி தசையில் சனியின் பலன்கள், சனி தசையின் பலன்கள் மிகப்பெரிய கூடுதலாகவும் குரு தசையின் பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். சரி, அதே மாதிரி கடக லக்னம். இந்த கடக லக்னத்திற்கு குரு சனி இணைவு நல்ல இணைவு அல்ல. இது வந்து சனியின் எந்த இடத்துல இணைஞ்சாலும் சனியின் கெடுபலன்களை இந்த இணைவு, குரு சனி இணைவு குறைக்கலாமே தவிர குருவின் பலன்களையும் சேர்த்து குறைத்து விடும். இப்போ வந்து சனி வந்து கடக லக்னத்திற்கு ரொம்ப ஆகாத கிரகம், 8 கூடிய ஒரு கிரகம். இந்த 8 கூடிய கிரகம் எப்படா பார்த்து இவனை வந்து வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சனி தசை வந்து ஒரு நன்மையற்ற பலன்களை தான் தரக்கூடிய ஒரு அமைப்பில் கடகத்திற்கு இருக்கும். அப்போ அந்த அமைப்பின்படி சனி வந்து அவருடைய தீமைகளை குறைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சுபத்துவமாக ஆவாரே தவிர நிச்சயமாக குருவின் வலுவையும் குறைச்சிருவார். அதனால கடக லக்னத்திற்கு குரு சனி இணைவு குரு தசைக்கு ஒரு நல்ல பலன்களை தராத ஒரு அமைப்பாக இருக்கும். இதே மாதிரி தான் சிம்ம லக்னத்திற்கு, 6 கூடியவராக வருவார்.
ஆறுக்குடையவராகவும் ஏழுக்குடையவராகவும் இவங்க ரெண்டு பேர் வருவாங்க. அதாவது சிம்மலக்னத்திற்கு ஆறுக்குடையவராகவும் ஏழுக்குடையவராகவும் சனி வந்து ஐந்து எட்டுக்குடையவராக வருகின்ற நிலமையில, இது வந்து சில நிலைகளில் சிம்ம லக்னத்திற்கு ஆறு எட்டாம் அதிபதிகள் இணைவு அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துரும். இந்த ஆறு எட்டாம் அதிபதிகளுடைய இணைவு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அங்கே சனியை சுபத்துவப்படுத்தி சிம்மத்திற்கு சனி திசையில வந்து வருகின்ற கஷ்டங்களை குறைத்தாலும், ஒரு நிலையில குருவை அதிகமாக பாபத்துவப்படுத்தி குருவால் கிடைக்கின்ற எந்த ஒரு நன்மையும் சிம்மத்திற்கு தராம கிடைக்காம போயிடும். ஆகவே சிம்ம லக்னத்திற்கும் கடக லக்னத்திற்கும் குரு சனி இணைவுன்றது குருவை பொறுத்தவரையில் ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. ஏன்னா குரு வந்து சிம்மத்திற்கும் கடகத்திற்கும் ஐந்திற்கும் ஒன்பதுக்கும் உடையவராகி மிகப்பெரிய நன்மையான மேன்மைகளை செய்யக்கூடிய ஒன்று. ஆகவே அவர் வந்து அந்த பாவரோடு போய் சேராமல் இருப்பது நல்லது. கடக சிம்ம லக்னங்களுக்கு எந்த இடத்தில் இருந்தாலும் குரு சனி இணைவு நல்லதாக இருக்காது. இதில் ஒரே ஒரு இது அமைப்பு என்னன்னா, மறுபடியும் நான் சொல்ற மாதிரி எந்த இடத்துல இவர்கள் இணைந்து லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்ட ஆன்மீக எண்ணங்களை கொடுப்பார்கள், அவ்வளவுதான். அதாவது பற்றற்ற ஒரு நிலைமையை கொடுப்பாங்க. அதனால கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் குரு சனி இணைவு எந்த விதமான ஒரு நன்மைகளை தராது. அதே நேரத்தில் சனி திசையில கிடைக்கின்ற கெடுதல்களை கொஞ்சம் மட்டுப்படுத்தும். கன்னியா லக்னத்திற்கு இந்த குரு சனி இணைவு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். ஏன்னா ஐந்துக்குடையவராகவும் ஏழுக்குடையவராகவும் ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் இணைவது நன்மையின் அடிப்படை, நல்லது அப்படிங்கிற அமைப்புல கேந்திராதிபத்திய தோஷமும் மாரகாதிபத்திய தோஷமும் பாதகாதிபத்திய தோஷமும் உள்ள கேந்திர மாரக பாதக அதிபதியான குரு ஐந்தாம் அதிபதியான சனியுடன் சேர்ந்து அவர்கள் ஐந்திலோ அல்லது ஏழிலோ, ஐந்தில குரு நீச்சமாக இருந்து சனியோடு இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார். ஏழாம் இடத்துல அங்கே போய் குரு போய் திக்பலமாகி ஆட்சி பெற்ற குருவோடு சேரும்போது நல்ல பலன்களை தருவார். ஆகவே ஐந்து ஏழுக்குடையவர்கள் ஒன்றாக இணைகிறார்கள் அப்படிங்கிற அமைப்புல குரு திசையும் சனி திசையும் குருவும் சனியும் ஐந்து ஏழாம் இடங்களில் இணைந்திருக்கும் போதோ அல்லது வேறு விதமான நல்ல இடங்களில் இணைந்திருக்கும் போதோ நிச்சயமாக கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த கேந்திர மாரக பாதக ஆதிபத்தியமும் ஒளிந்து மிகவும் நல்ல பலன்கள் நிச்சயமாக இவரால இருக்கும், குரு சனி ரெண்டு பேராலையுமே இருக்கும். துலாம் லக்னத்திற்கும் குரு சனி இணைவு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான். இங்கே அவர் ஆறாம் அதிபதியாக ஆனாலும் மூன்றாம் அதிபதியாக வருவார். குரு வந்து துலாம் லக்னத்திற்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பே கிடையாது. ஆனால் நான்கு ஐந்துக்குடையவராக சனி இருக்கிறது அவரை வந்து ஒரு கூடுதல் சுபத்துவப்படுத்தும். சனி திசையில நல்ல பலன்களும் குரு திசையில கெடுபலன்கள் மட்டுப்பட்ட ஒரு நிலைமையில துலாம் லக்னத்திற்கு இருக்கும். அடுத்து விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குருவும் சனியும் சேருவது நல்ல பலன்கள் அல்ல. இங்கே குரு மூன்று நான்கு குடையவர், இங்கே நாலு. இங்கே வந்து இந்த கன்னியா லக்னத்தின் விதி இங்கே செல்லாது. கன்னியா லக்னத்துக்கு ஐந்து ஏழு குடையவர்னு சொன்னேன் இல்லையா, அப்ப அந்த ஐந்து ஏழு குடையவர் கோணாதிபதியும் கேந்திராதிபதியும் இணைவது நல்லது அப்படிங்கிற ஒரு பலன் இங்கே நான்கு குடையவரும் ஐந்து குடையவரும் இணைகிறார் அப்படிங்கிற பலன்ல வந்து நல்ல பலன்களை தராது. ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் வந்து ஒரு ஆகாத கிரகத்தின் கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில சனியின் இதை குறைக்கலாமே தவிர ஒரு யோகாதிபதியாக வருகின்ற கிரகம், ஒரு யோகாதிபதியாக ஐந்து குடையவராக ரெண்டு ஐந்து குடையவராக தன புத்திரக்காரகனாக வருகின்ற குரு வந்து சனியோடு சேரக்கூடாது. இந்த நிலையில சனியின் கெடுபலன்கள் வழக்கம் போல குறையலாமே தவிர குருவால் கிடைக்கின்ற நன்மைகள் அந்த அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக கெட்டு போகும். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னமா இருக்கும்போது அவர் லக்னாதிபதியாகி சனி கூட சேரக்கூடாது. இப்போ அதுவும் வந்து ஒரு ஆன்மீக எண்ணத்தை ஒரு பற்றற்ற தன்மையை மட்டுமே கொடுக்குமே தவிர நிச்சயமாக எந்த ஒரு நிலையிலும் ரெண்டு மூன்று குடைய மாரகாதிபதினு சொல்லுவோம், ரெண்டு குடைய மாரகாதிபதி மூன்று குடைய சகாயஸ்தானாதிபதி. இப்போ இந்த குரு சனி இணைவால் என்னன்னா ஜாதகர் அதிகமான சகாயம், அடுத்தவருக்கு நன்மவனையே கெட்டு போகிற ஜாதகமாக இருக்கும். அடுத்தவனை நல்லவனாக நினைத்து அடுத்தவனுக்கு ஏதாவது நன்மைகளை செய்து அதன் மூலமான ஒரு இது ஜாமீன் கையெழுத்து போடுறவர், இவர் ஜாமீன் கையெழுத்து போட்டு கடனை வாங்கி கொடுப்பாரு, அவன் ஓடி போயிடுவான், இவர் கடனை கட்டிக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த சகாயஸ்தானாதிபதியாகி லக்னாதிபதியும் ஒன்று மூன்று கூடியவர் இணைகின்ற அமைப்பில் லக்னாதிபதி கெட்டு போவார், சகாயஸ்தானாதிபதி இங்கே தூக்கலாக இருப்பார். அப்போ ஜாதகருக்கு ஏற்கனவே தனுசு லக்னக்காரனுக்கு கொஞ்சம் இறக்க சுபாவம் இருக்கும். அப்போ அந்த இறக்க சுபாவம் கூடுதலாக சனியினால் வந்து இதாகி அடுத்தவனுக்கு உதவி பண்ணுறதே என் லட்சியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கேயாவது போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இதை வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது, தன்னுடைய வீட்டு பத்திரம் சொத்து பத்திரத்தை வைத்து அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்றது, தன்னுடைய சம்பளத்தை கொடுப்பது, இப்படி எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டை வச்சு சனி வந்து சனி திசையில குரு திசையில இந்த மாதிரியான சிக்கல்களை கண்டிப்பாக தனுசு லக்னக்காரனுக்கு கொடுப்பார். ஆகவே தனுசு லக்னக்காரருக்கும் குரு சனி இணைவு ஆன்மீக எண்ணங்களை ஆன்மீக அமைப்புகளை தவிர நல்ல பலன்களை சனி குரு திசையில கொடுக்காது. சனி திசை ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் லக்னாதிபதி சேர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால. மகர லக்னக்காரருக்கு குரு சனி இணைவு மிகப்பெரிய மேன்மையை தரும். அங்கே சனி லக்னாதிபதியாகி சுபத்துவமாகி விடுகிறார். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத மூன்று பன்னிரண்டு குடையவராக இருந்தாலும் லக்னாதிபதியோடு குரு சேருவது மிகப்பெரிய நல்ல மேன்மை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இங்கே மூன்று பன்னிரண்டு குடையவர்கள் ஒன்று மூன்று குடையவர்கள்
லக்னாதிபதியும் 12 குடையவரும் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் மகர லக்னக்காரருக்கு லக்னத்திலேயே சனி நீச்சமாகி திக்பலத்தில் இருந்து சேர்ந்தா கூட அது ஒரு மிகப்பெரிய மேன்மை. ஆகவே மகர லக்னக்காரர்களுக்கு குருவும் சனியும் எந்த இடத்தில் சேர்ந்தாலும் சனி திசை மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு பலன்களை நிச்சயமாக தரும். வேறு யாரும் பாவர்கள் சேரக்கூடாது. அதுக்கடுத்து கும்பம், அதே மாதிரி கும்பத்துக்கும் அதே அமைப்பு தான். கும்பத்திற்கு 2-11 கூடிய மாரகாதிபதியாக வருவார், 2 இடத்து மாரகாதிபதியாக வருவார். இந்த நிலையில கூட 1-2 கூடியவர்கள் சேர்வது மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே கும்ப லக்னத்திற்கும் சனி வந்து எந்த இடத்தில் வந்து 6-8-12 இருந்தாலும் சரி, சனி எந்த நீச்ச நிலையில் இருந்தாலும் சரி, நீச்ச நிலையிலிருந்து அவர் குருவோடு சேருகிறார் என்றால் சனி வந்து மிகுந்த சுபத்துவமாகிறார், லக்னாதிபதி மிகுந்த சுபத்துவமாகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் கும்ப லக்னத்திற்கும் மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலன்கள் லக்னாதிபதி இந்த செயல் இருக்கும். குருவின் திசை கூட ஓரளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக தந்தே தீரும். ஆகவே கும்ப லக்னத்திற்கும் குரு சனியின் தொடர்பு வந்து இணைவு வந்து மிகப்பெரிய நல்ல மேன்மையாகத்தான் கொடுக்கும். அதனை அடுத்து மீன லக்னம். இந்த மீன லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் சனி. இந்த மீன லக்னத்திற்கு சனி வந்து குருவோடு சேர்றது லக்னாதிபதியின் வலுவை குறைக்கும். 11 கூடையவர், 12 கூடையவர். உபய லக்னத்திற்கு 11 கூடையவர் மாரகாதிபதியாக வர்றதுனால அந்த அமைப்பு வந்து அவருக்கு மாரகாதிபதியோடு லக்னாதிபதி சேருவதோ விரையாதிபதியோடு லக்னாதிபதி சேருவதோ நல்ல அமைப்போட இருக்காது. அதே நேரத்தில் இந்த 12 அதிபதி எங்கேயாவது வலுத்து 8 இடத்தோடு 12 அதிபதி தொடர்பு கொண்டு 8-12 இடங்களில் குரு சேர்ந்து 12 அதிபதி சுகத்துவமாக இருக்கின்ற நிலையில் ஜாதகரை வந்து வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு அனுப்பி ஒரு மேன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் இப்போது நான் சொன்னதை போல தனக்காரகர், அதாவது குரு தனக்காரகர், உழைப்புக்காரகர் சனி. ஒரு தனக்காரகரும் உழைப்புக்காரகரும் இணையும் போது உழைப்பால் பெறுகின்ற கூலி அதிகமாகவே இருக்கும். அது சனிக்கு மேன்மையை தரும். ஆனால் அதே நேரத்தில் குருவுக்கு அது மேன்மையான ஒரு பலன்களை தராது. எந்த இடத்துல ஒளிபொருந்திய அமைப்பில் குரு இருக்கும் பொழுது சனி அதிகமான ஒரு நல்ல மேன்மையை பெறுவார். அதே நேரத்தில் சனியால் இணைகின்ற குரு தன்னுடைய காரகத்துவங்களை, குழந்தையை கொடுக்கின்ற பணத்தை தனது தசையில் கொடுக்கின்ற இந்த குரு சனி இணைவு வந்து குழந்தையை பாதிக்கும். அதாவது ஆண் குழந்தைக்கான தடையை கொடுக்கும், குழந்தைகளுடைய வளர்ச்சியை கெடுக்கும். எல்லா நிலையிலும் இல்லை. இப்போ இதே இருவரும் இணைந்து சந்திரனுடைய பார்வையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சுக்கரனுடைய பார்வையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அமைப்பு கண்டிப்பாக விலகும். இந்த இருவரும் சேர்ந்து ஒரு நிலையில் இருக்கும்போது வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ இவர்கள் இருவரையும் பார்த்தா எழுந்த வலுவை குரு திரும்ப பெறுவார். சுகத்துவத்தை இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனியுடன் சேருகின்ற குரு தன்னுடைய வலுவை இழக்கிறார். அதே நேரத்தில் இவர்கள் இருவருக்கும் எதிரே பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரன் இருக்கிறார். இழந்த வலுவை, சனியால் இழந்த வலுவை குரு திரும்ப பெறுவார். சுக்கிரன் எதிரே இருக்கிறார், நிச்சயமாக திரும்ப பெறுவார். இவர்களோடு பௌர்ணமி சந்திரன் இணைந்திருக்கிறார், குரு நிச்சயமாக இழந்த வலுவை பெறுவார். ஆக அந்த ஒளித்தன்மையை வைத்து தான் ஒவ்வொரு இணைவையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்துக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.